பருவமழை தொடர்பான ஆலோசனைக் கூட்டம் சென்னை ரிப்பன் கட்டிட அரங்கில் நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் கே நேரு தலைமையில் நடைபெற்று வருகிறது. தொடர்பான கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் தமிழரசியிடம் கேட்கலாம். தமிழரசி, இந்த கூட்டத்தில் என்னென்ன விஷயங்கள் விவாதிக்கப்படுகிறது? விஷ்ணு, சென்னையில் கடந்த 2 நாட்களாக கனமழை தொடர்ந்து வருகிறது. இன்றும் சென்னையில் கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக இந்திய சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறது. இந்த சூழலில் நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் கே நேரு தலைமையில் சென்னை ரிவர் மாளிகையில் தற்போது ஆலோசனை கூட்டம் வருகிறது. இந்த ஆலோசனை கூட்டத்தில் அமைச்சர் திரு மாசுப்ரமணியம், சேகர் பாபு உள்ளிட்டோர் பங்கெடுத்திருக்கின்றனர். அதே போல சென்னை மாநகராட்சி மேயர் பிரியா, துணை மேயர் மகேஷ்குமார், ஆணையர் தகுதி வேடி மற்றும் துணை ஆணையர்கள், அதே போல ஒவ்வொரு மண்டலத்திற்கும் நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய சிறப்பு அலுவலர்கள், குடிநீர் வாரிய அதிகாரிகள், மருத்துவத்துறையினர் உள்ளிட்ட பல்வேறு துறை சார்ந்த அலுவலர்களும் இந்த கூட்டத்தில் பங்கெடுத்திருக்கின்றனர். குறிப்பாக சென்னையில் கடந்த ஒரே நாளில் சராசரியாக 20 சென்டிமீட்டருக்கு மேல் கடந்த 2 நாட்களில் மழை பொழிவு பதிவாகி இருக்கிறது. இந்த சூழலில் முதல் நாள் மழையின் போது நகர்ப்புறங்களில் பெரிய அளவு மழைநீர் தேங்கவில்லை. இருப்பினும் கூட 2வது நாளாக மழை தொடர்ந்து வரக்கூடிய நிலையில் பல்வேறு இடங்களில் மழைநீர் தேங்கியிருக்கக்கூடிய சூழல் நிலவுகிறது. அதே போல வடசென்னை பகுதிகளிலும் மழைநீர் சூழ்ந்திருப்பதன் காரணமாக பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டிருக்கிறது. இந்த சூழலில் அடுத்த கட்டமாக மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் குறித்தும் தற்போது 2 நாட்களாக மேற்கொள்ளப்பட்டிருக்கக்கூடிய நடவடிக்கைகள் குறித்தும் இந்த ஆய்வுக் கூட்டமானது நடைபெற்று வருகிறது. அதே போல ஒவ்வொரு மண்டல வாரியாக என்னென்ன நடவடிக்கைகள், என்னென்ன தயாரிப்பில் எடுக்கப்படுத்தக்கூடிய நடவடிக்கைகள் அனைத்தும் இந்த ஆய்வுக் கூட்டங்களில் ஆலோசிக்கப்பட்டு வருகிறது. மேலும் மழைநீர் அதிகம் தேங்கியிருக்கக்கூடிய வடசென்னை பகுதிகளில் பணிகளை துரிதப்படுத்த என்னென்ன நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்பது தொடர்பாகவும் அமைச்சர்கள் ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர். அதே போல கால்வாய்களில், குறிப்பாக ஓட்டேரி நல்லான் கால்வாய், பெரம்பூர் பகுதியில் வரக்கூடிய காந்தி கால்வாய், அதே போல ரெட்டேரி குளத்தூர் இருக்கக்கூடிய தனசேகரன் கால்வாய் உள்ளிட்ட கால்வாய்களில் தற்போது நிறைந்திருக்கிறது. தொடர்ந்து மழை வரும் பட்சத்தில் அந்த காலத்திலிருந்து மழைநீர் வெளியேறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இதன் காரணமாக ரெட்டேரி, பெரம்பூர், கொளத்தூர் உள்ளிட்ட பகுதிகளில் மழைநீர் தேங்கக்கூடிய அபாயம் என்பது இருக்கிறது. எனவே அங்கு மேற்கொள்ள வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் என்ன என்பது தொடர்பாகவும் இதாக இந்த ஆலோசனை கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டு வருகிறது. விஷ்ணு, நன்றி. தமிழரசி, உங்களுடைய விரிவான தகவல்களுக்காக.